ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் வரும் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராடக்ட் ஃப்ளோ பழக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங்னு வச்சுக்கோங்க, எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வாங்குறீங்க, அதை அசம்பிள் பண்ணி இன்னும் சீட்டு வைக்கலை, பிரேக் வைக்கலை, அப்போனா தட் இஸ் கால்டு ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ். அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இட் இஸ் கால்டு ஃபினிஷ்டு கோர்ஸ். அதுக்கப்புறம் செல் பண்ணுவீங்க, கரெக்டாக. ஸோ இதுக்கு பேர் ப்ராடக்ட் ஃப்ளோ. இது கிட்டத்தட்ட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அது, சைக்கிள் இல்லாட்டி ஃபோன் எல்லாத்துக்குமே அதுதான். ஓகே, இப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கிறதோ ஆக்டிவிட்டி அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் போகும். அதாவது ரா மெட்டீரியல், இப்போ நீங்கள் ஃப்ரேம் வாங்குவீங்க இல்லாட்டி டயர் வாங்குறீங்க, இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் அதில் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் இருக்கும், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் மெஷினரி பவர் வேஜஸ் லேபர் வேஸ்ட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேயா, இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கே போகும் அது? இட் இஸ் கால்ட் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். அது ட்ரேடிங் அக்கௌண்ட் போகும். ஸோ இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் போகிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கும். அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணுறது ஃபைனலாக வரும். ஓகேயா, ஸோ இதுதான் லெஃப்டில் இருக்கிறது ப்ராடக்ட் ஃப்ளோ, ரைட்டில் இருக்கிறது மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், தென் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகே, தேங்க்யூ.